ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேலம் மாவட்டத்தில் இருக்கிற ஆத்தூரில் இருக்க மூணு முக்கிய கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில். முதலாவது நம்ம பார்க்க போகிறது காய நிர்மலேஸ்வரர் கோயில். இந்த கோயிலுடைய வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா, வசிஷ்ட முனிவர் சிவபெருமானை வழிபடணும் அப்படின்றதுக்காக வந்துகிட்டு இருக்காருங்க. அப்போது ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் மேடாக கால் தடுக்கி விழுறாரு. அந்த இடத்துல தோண்டி பார்க்கும்போது ஒரு சிவலிங்கம் கிடைக்குதுங்க. அந்த சிவலிங்கம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா பழுதடைஞ்சு இருக்கு. அந்த பழுதடைஞ்ச சிவலிங்கத்தை எப்படி கும்பிட்றதுன்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஒரு அசரியை வந்து, நீங்கள் வழிபடும் போது இந்த சிவலிங்கத்தினுடைய பழுது சரிபடும், அதனால் வழிபடுங்க அப்படின்னு சொல்லுது. அதனால் வந்து வசிஷ்ட முனிவரும் வசிஷ்ட நதியை உருவாக்கி இந்த இடத்துல வந்து சிவபெருமானை வழிபடுறாருங்க. முதல்ல வந்து அபிஷேகம் பண்ணிவிட்டு தீபாரதனை காட்டும்போது பார்த்திங்கன்னு சொன்னாக்கா, அந்த ஒளி வந்து சிவலிங்கத்து மேலே எதிரொலித்து அந்த லிங்கம் வந்து பழுதெல்லாம் மாறி நார்மலான ஒரு லிங்கமாக வந்து காட்சியளிக்கிறதுங்க. அதனால தான் இந்த கோயிலுக்கு, இந்த சாமிக்கு பேர் காய நிர்மலேஸ்வரர் கோயில் அப்படின்ற பேர் வந்ததுங்க. இது மட்டும் இல்லைங்க, இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மூணு வித பைரவர்கள், அப்புறம் வேறு வேறு பெயர்கள் கொண்ட பிள்ளையார், முருகர், எல்லா சாமியும் இருக்குங்க. இங்கே வந்து நீங்கள் வந்து வழிபட்டீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் குறைகள்லாம் தீர்ந்து நிறைவு பெறுவீங்க அப்படின்றது தான் வந்து ஐதீகமாக இருக்குங்க. இங்கே வந்து பிரார்த்தனை செஞ்சுட்டு வஸ்திரம் சாத்தி வழிபடுறவங்க நிறைய பேரே இருக்காங்கங்க. இதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா இந்த கோயிலுக்கு நீங்கள் வந்து வழிபட்டிங்கன்னா திருமண பாக்கியம், குழந்தை பாக்கியம் எல்லாமே கிடைக்கும் அப்படின்றதாங்க ஐதீகம். இந்த கோயிலுக்கு பக்கத்துலேயே இருக்கிற நாம ரெண்டாவது கோயிலை பார்க்கலாம். அதாவது ரோடு மேலேயே இருக்கிற தர்மராஜா கோயில், அதாவது திரௌபதி அம்மன் கோயிலை பார்க்கலாங்க. இந்த திரௌபதி அம்மன் எந்த அளவுக்கு சக்தி வாய்ந்தவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், திரௌபதா வந்து யாகம் வந்து நடத்துகிறாரு. அப்போ வந்து சக்தி மிகுந்த தர்மத்தை நிலை காற்றுடைய ஒரு பெண் வந்து அவருக்கு வந்து கிடைக்குதுங்க. அந்த பெண் தான் வந்து திரௌபதி. இவங்க பார்த்தீங்க அப்படின்னு சொன்னாக்கா துகிலுரிக்கிற நேரத்தில் வந்து தர்மத்தை நிலைநாட்டியே தீர்வை அப்படின்னு சபை எடுக்கிறாங்க. அதாவது வாழ்க்கையில் என்றைக்குமே வந்து பிரச்சனைகளோடவும் துன்பங்களையும் இன்னல்களையுமே சந்தித்த ஒரு அம்பாள் தான் இவங்க. இதனால் இந்த தெய்வத்தை நீங்கள் வந்து வணங்கினீங்க அப்படின்னு சொன்னாக்கா உங்கள் துன்பம் பிரச்சனை எல்லாமே வந்து நீங்கி இன்பம் பெறுவீங்க வாழ்வில் அப்படின்றதான் வந்து அதிகமாக இருக்குங்க. இங்கே பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், இந்த கோயில் வந்து மெயின் ரோடில் ஏதாங்க இருக்குது, பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இங்கே அந்த மகாபாரத நிகழ்வுகள்லாம் இந்த மாதிரி சிலைகளாக வந்து வடிக்கப்பட்டிருக்குங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கோயில் வந்து ரொம்பவே அழகாக இருந்தது, சுத்தமாகவும் இருந்தது. இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் வந்து பக்கத்துலேயே இருக்கிற ஒரு பால விநாயகர் கோயில் போகலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா மாரியம்மன் கோயில் போகலாம். இங்கே நிறையவே கோயில்கள் இருக்குங்க. நான் வந்து கொஞ்சம் தான் என்னால் பார்க்க முடிஞ்சது, அதனால் வந்து ஒரு மூணு கோயிலை மட்டும் போட்டிருக்கேன். இன்னொரு முறை போயிட்டு வேறு கோயில்லையும் மொத்தி உங்களுக்கு நான் வீடியோவில் போடுறேங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறதா வந்து திரௌபதி அம்மனுடைய கோயில் தாங்க. இந்த கோயிலுக்கு வந்துட்டு நீங்கள் லெஃப்ட் சைடில் இருக்கிற ஸ்ட்ரீட்டுக்கு போனீங்க அப்படின்னு சொன்னாக்கா மாரியம்மன் கோயிலுக்கு போக முடியுங்க. அந்த கோயிலையும் நம்ம வந்து பார்த்துட்டு வரலாம். இப்போ பாருங்கள், இந்த சிலைகள்லாம் வந்து ரொம்ப தத்ரூபமாக அழகாக வந்து இருந்தது. இந்த கோயிலில் வணங்குறதுக்கே வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு என்விரான்மெண்ட்டில் இருந்ததுங்க. நம்ம வந்து காய நிர்மலேஸ்வரர் கோயிலையும் வணங்கிட்டு இங்கேயும் வணங்கிட்டு அடுத்ததாக பார்க்க போகிற இடம் தான் மாரியம்மன் கோயிலுங்க. மாரியம்மனை பற்றி உங்களுக்கு நல்லாவே தெரியும். நம்ம எப்போவுமே வணங்கிட்டு இருக்கிற ஒரு தெய்வம், அது அதனுடைய சக்தி என்ன அப்படின்றது வந்து நம்ம எல்லாருக்கும் நல்லாவே தெரிஞ்ச விஷயம் அப்படின்றதுனால நான் அந்த கோயிலினுடைய முகப்பு, அந்த உள் அமைப்பு இதெல்லாம் மட்டும் நான் இப்போ வந்து உங்களுக்கு காட்ட போகிறேன். இதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தர்மராஜா கோயிலுடைய வெளி தோற்றங்க. இங்கே தான் வந்து மகாபாரத நிகழ்வுகள்லாம் வந்து சிலையாக அளிக்கப்பட்டிருக்கு. இது வந்து இது பக்கத்திலே பாருங்கள், அந்த சந்தில் வந்தோம்னு சொன்னாக்கா நம்ம மாரியம்மன் கோயில் போகலாங்க. இது வந்து வெளி முகப்பு. இது வழியாக உள்ள ஒரு அரை கிலோமீட்டர் நடந்தீங்க அப்படின்னு சொன்னால் மாரியம்மன் கோயிலை பார்க்க முடியுங்க. இங்கே வந்தீங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்றது தான் அதிகம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னாக்கா இந்த கோயிலினுடைய உள்முகப்பு தாங்க இது. இதையும் வணங்கிட்டு நம்ம போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு வந்து பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நம்புகிறேன். கண்டிப்பாக லைக் பண்ணி ஷேர் பண்ணிவிடுங்க. அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. இந்த மாரி வீடியோ வந்து நிறையவே நான் இதில் என்னுடைய சேனலில் போடுறேன். உங்களுக்கு விருப்பம் இருந்தால் இதை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க.